श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सुनिसत्तां सदा सुधी यस्य वा कृतिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राननबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। எம்பெருமான் கண்ணன் நச்சு பொய்கையில காளியனுடைய தலைமையில நர்த்தனம் பண்றதை நாம பார்த்தோம். ஏகேன ஹஸ்தேன நிபீட்ய வாலம் பாதேன ஜைகேன பணாமுதக்ராம் ஹரிஸ்ததா ஹந்துமியேஷ நாகம் स एव संसारमिवाश्रितानाम्। एकेन हस्तेन निपीड्य वालम् அந்த பாம்பனுடைய வால ஒரு கையால பிடிச்சிட்டேராம், பிடிச்சிட்டு பாதேன சைகேன பணாமுதக்ராம் ஒரு திருவடி அழுத்தி வச்சுட்டு அந்த அழுத்தி வச்சிருக்க இன்னொரு திருவடியால இந்த தலை எந்த தலை மேல தூக்குறதோ அந்த தலையை போட்டு அமுக்கிறேன். இப்படி அமுக்கிண்டு ஹரிஸ்ததா ஹந்து மியேஷ நாகம் பெருமாள் அந்த நாகனை காளியனை கொல்லுவதற்காக ஆரம்பிச்சுட்டு கொல்லணும்னு மனசுல நினைச்சேறான். அப்படி நினைக்கிச்சு அது எப்படின்னா சைவ சம்சார விவாசிரிதானான்னு ஆசிரித்தாளாக எம்பெருமானையே புகழாக அடைந்தவர்களுடைய சம்சாரத்தை எப்பவும் பெருமாள் எப்படி போக்கடிக்கணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி இவனையும் துவம்சம் பண்ணிடணும் வதம் பண்ணிடணும்னு பெருமாள் நினைக்கிறே. அப்படி பெருமாள் நினைக்கச்சே காளிய பத்னி அங்கேருந்து அவெல்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்றான். நியாயோ ஹி தண்டா கிருதகில்பிஷேஸ்மின்னு தவாவதாரா கல நிகிரகாய வாஸ்தவம் அப்புகாரியம் பண்ணவாழ தண்டிக்கிறதுன்றது நியாயம், அது வந்து அங்கீகரிக்க வேண்டிய விஷயம்தான். நீர் அவதாரம் பண்ணதும் அதுக்காக தான், அதுலயும் ஒன்றும் சந்தோஷம் இல்லை. ஆனா இப்போ ஒரு பெரிய விஷயம், அனுகிரகோயம் பவதா கிருதோஹினஹ தண்டோ சதாந்தே கலு கல்மஷாபஹாம் யதந்த சூகத்வமமுஷ்ய தேஹினஹ க்ரோதோபி தேனுகிரஹ ஏவ சம்மதஹாம். அனுகிரகோயம் பவதா கிருதோஹி, பெருமாளுடைய தண்டனையே கூட அதுவே அனுகிரகம், நிகிரகமே கூட அக்ரகம் அனுகிரகமாக ஆயிடுறது அப்படின்னு சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சாதிக்கிற ஒரு கல்ல சிலாதே ஸ்ரீத்வாதின்னு சொல்லிட்டு பிரபாவரட்சாதிகாரத்துல ஒரு கல்ல பெண்ணா ஆக்கிடுற அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அகல்யா விஷயத்துல கல்ல பெண்ணாக்கள் இருந்தது. திருணசேவாஸ்திரத்வம் ரிபுஷு நிகதேரேவ ஹிததா திருணசேவ அஸ்திரத்வம், ஒரு புல்லு, எல்லாரும் இலக்காரமா சொல்ற ஒரு புல்லு, அதுவே பிரம்மாஸ்திரமா ஆயிடுச்சு. அதே சமயத்துல எதிரிகளாக இருக்கிறவாள் நிகதேரேவ ஹிததா, அவர்களை கொல்லுவதே அவளை வதம் பண்றதே ஹிதமா இருக்குன்றது அர்த்தம். அதாவது அவளுக்கு இந்த சாபத்தினால ஏற்கனவே கந்தர்வனாக இருந்த விராதன் மாதிரி இருக்கவாள்லாம் வந்து அவளை வதம் பண்ணினதுனால பழைய நிலையை அடையிறது. அப்போ
பெருமாள் வதம் பண்றதே கூட அது அனுகிரகம் தானே தவிர அது நிகரமாக ஆகாது. பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியமுமே அனுகிரகமா தான் ஆகும், நிகரமே இல்லை. நமக்கே கூட எதனா ஒரு சிரமம் கொடுத்திருந்தாக்க அது ஏதோ ஒரு பிரகாரத்தினால அது நாம இப்ப நிகரம்னு நாம நினைச்சுக்கிறோம், அது வசதா அது நிகரம் இல்ல, அதுவும் அனுகிரகம் தான். நமக்கு ஒரு அறிவு புகட்டுவதற்காக பண்ற ஒரு நிகழ்ச்சி என்று தான் நாம நினைக்கணும். அனுகிரகோயம் பவதோ கிருத்தோ பவதா கிருத்தோகி இனஹா தண்டஹா அசதாம் தேகலு கல்மஷாபா அப்படின்னு. இப்ப இவன் பாம்பா பிறந்திருக்கான், கொடிய விஷத்தோட கூட இருந்திருக்கிற பாம்பாக காளியனுக்கு ஒரு பிறப்பு ஏற்பட்டது. இந்த பிறப்பு ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன? எத் தந்தசூகத்வம் அமுஷ்ய தேகினஹா குரோதோபிதே அனுகிரக ஏவ சம்மதா. இது தந்தசூகத்துவம், தந்தசூகம்னா பாம்புன்னு அர்த்தம். இந்த பாம்பாக இருக்கிறதுக்கு காரணம் தென்னாந்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிருக்கும். இன்னைக்கு எல்லாரும் நம்மள வெய்யற மாதிரி நாம நடந்துக்கிறோம் அப்படின்னாக்க, அந்த மாதிரி ஒரு பிறப்பு நமக்கு வந்திருக்குன்னாக்க, இதுக்கு காரணம் ஜென்மாந்திரத்துல ஏதோ ஒரு பாபம் பண்ணினதுனாலதான் நம்ம பார்த்தாலே திருப்பிண்டு போற, நம்ம பார்த்தாலே பயந்துட்டு போற, நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் வெய்யணும்னு எண்ணம் தோன்றது. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நம்மளுடைய பாபம் தான். இவ்வளவு பாபம் பண்ணினவனாக இருந்துட்டு இருக்கிறதுக்கு அந்த அதனாலதான் உம்முடைய கோபம் இருந்திருக்க, அதுவும் அனுகிரகத்துக்காக தான் இந்த கோபம். ஒரு காலத்துல இவன் பண்ணின, இவன் காளியன் பண்ணின ஜென்மாந்தரத்துல பண்ணின அபராதத்தினால அவனுக்கு காளியனாக சர்ப்பமாக ஒரு ஜென்மாவநீர் கொடுத்தாலும் கூட, இப்ப அவன் அன்னைக்கு காளியனாக இன்னைக்கு பறக்கவே தான் அவன் தலையில தான் திருவடியை வச்சு அவனுடைய எல்லா பாப்பத்தையும் ஒரே சமயத்துல அந்த பகவானுடைய எம்பெருமானுடைய திருவடி ஸ்பரிசத்தினால போக்கடிக்கும்படியாக பண்ணிருக்கேன்றது இருக்க, இது இது அனுகிரகம்னு சொல்றதா நிகிரகம்னு சொல்றதான்றத யோசனை பண்ணி அந்த காளியினுடைய பத்னிமார்களுக்கு இந்த விஷயம் நல்லா புரிஞ்சு போயிருக்கு. இது சொல்ற அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற, தர்மோதவா சர்வஜனானுகம்பயா யதோ பவான் ஸ்துஷ்யதி சர்வஜீவனாம் தபஸ்து தத்தம் கிமலேன பூர்வம் நிரஸ்த மகனேன ச மானதேன. இதெல்லாம் அற்புதமான ஒரு ஸ்லோகம். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா காளியன் பாபம் பண்ணிருக்கா, பாபம் பண்ணி இந்த நிலைக்கு வந்திருக்கான்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா. வஸ்துதாக பார்த்தோம்னாக்க இந்த காளியன் பெரிய புண்ணியம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னடா இது என்ன புண்ணியம் பண்ணிருக்கான்னு சொல்ற, பாப்பம் பண்ணிதான் எல்லாராலையும் நிந்திக்கப்படுபவனாக காளி இருந்திருக்கான்னு சொல்லுச்சு, இவன் புண்ணியம் பண்ணிருக்கான்னு எப்படி சொல்லணும்? தபஸ் சுதப்தம்னு சொல்லி சொல்ற, அது சாதாரண தபஸ் இல்ல, விசேஷமான தபஸ்ன்னு சொல்லி சொல்ற. எதுக்காகன்னா இந்த காளியன் மேல நர்த்தனம் நர்த்தனம் பண்ற பெருமாள், பெருமாள் நர்த்தனம் பண்ணச்சே பெருமாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. அற்புதமான நர்த்தனம் அது சுவாமி தேசிகன் சாதிக்கிற. இதுல பார்த்தோம்னாக்க அந்த காளியனுடைய தலையெல்லாம் கண்ணங்கரின்னு கரு நாகமாக இருக்கு, பெருமாளுடைய திருவடி உள்ளங்கால் இருக்கு, அது சக்குச்சுவேன்னு இருந்துருக்கு, பெருமாள் நிலமேக சாமளனாக இருந்துருக்கு, அந்த ரத்தன கிரணங்கள்லாம் ஒரு சக்குச்சுவையில் அந்த ரத்னங்கள்லாம் இருக்கு, அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்று அந்த கிரணங்கள்லாம் பார்த்தோம்னாக்க அது ஒரு பிரகாசிக்கிறது. அந்த ராகுலேந்து மீண்ட சூரியன் கிரகணத்துக்கு அப்புறமா வெளியில வர சூரியன் மாதிரியாக இருந்துருக்கு அந்த இடத்துல அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. அந்த பெருமாளுடைய அந்த திருவடி சம்பந்தம், அந்த திருவடி சம்பந்தம் கிடைச்சதோட மாத்திரமில்ல பகவத் பிரீத்தி கிடைச்சது பாருங்க, அதுதான் பெரிய விசேஷம். பெருமாளுக்கு அந்த நர்த்தனம் ஆடிச்சே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த சந்தோஷத்தை காட்டிலும் வேற என்ன வேணும்? அந்த சந்தோஷத்தை பகவத் பிரீத்திக்காக தானே நாம எல்லாம் நாம பண்றோம். நம்ம அந்த பகவத் பிரீத்திய ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறது காளியனுடைய தலையாட்டு இல்லையா? ஆகையால
அதான் பார்த்து சொல்லி சொல்ற சர்வஜனானுகம்பையா எதோ பவான் ஸ்துஷ்யதி சர்வ ஜீவனஹ எல்லாருக்கும் ஜீவனமாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவருக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது அந்த சந்தோஷம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன என்ன கேட்டோம்னாக்க அந்த அந்த காளியன் மேல நர்த்தனம் பண்றது காளியன் மேல நர்த்தனம் பண்றதுனால தானே அந்த திருவடியை கொண்டுதானே அந்த சந்தோஷம் ஏற்படுறது உமக்கு சந்தோஷத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற அந்த காளியனுடைய தலை அந்த காளியனாக இப்ப பிறந்த பிறப்பு இருந்திருக்க இது எத்தனையோ தபஸ் பண்ணிதான் வரணும் சாதாரணமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்லோகம் சொல்ற இது நிறைய ஸ்லோகம் இதுல வரைச்சே அற்புதமான ஸ்லோகம் காளி பத்னி நாக பத்னியினுடைய ஸ்துதின்னு சொல்றது நாக கஸ்யானுபாவோஸ்ய நதேவ வித்மஹே தவங்கிரேணு ஸ்பர்ஷாதிகார யத்வாஞ்சயா ஸ்ரீலலனாச்சர தபஹாம் விஹாய காமான் சுதிரம் கிருதவிரதாம் நநாக பிருஷ்டம் நச சார்வபௌமம் ந பரமேத்யம் ந ச நரசாதிபத்யம் ந யோக சித்தீ அபுனர்பவம் வா வாஞ்சந்தி யத்பாதரஜ பிரபன்னாஹ யத்வாஞ்சயா ஸ்ரீ லலனாச்சர தபஹ அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பாத ரஜத்தினுடைய சம்பந்தம் வேணும்னு சொல்லிட்டு பெரிய பிராட்டியா இருக்கிற மகாலட்சுமியே தபஸ் பண்ணான்னு சொல்லிருக்கு விஹாய காமான் சுசிரம் ஹிருதவிரதா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல எத்தனையோ நாள் அவ தபஸ் பண்ணான் ந நாகபிருஷ்டம் நச்ச சார்வபௌமம் சொர்க்கலோகத்துக்கு போகணும்ன்றத நான் விரும்பல சார்வபௌமனா இருக்கணும்னு விரும்பல பரமேஷ்டி பிரம்ம பதவி போகணும்னு நான் விரும்பல நான் இந்த ரசாதிபத்தியம் எல்லாத்துக்கும் அதிபானாக இருக்கணும்ன்றதெல்லாம் விரும்பல நான் யோக சித்தி அபுனர்பவம் இல்ல மோட்சம் கூட நான் விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்ற யாரெல்லாம் அப்படி தபஸ் பண்றோம் என்ன அப்ப வேற என்னத்தை விரும்புகிறான்னா வாஞ்சந்தைய பாத ரஜ பிரபன்னாக பெருமாளுடைய திருவடியையே ஒரு புகழாக எண்ணி பெருமாள் திருவடியில சரணாகதி பண்ணவர்கள் வேற எதையுமே விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படி அந்த ஒரு பாக்கியம் அந்த திருவடி ஸ்பர்ஷம் இவனுக்கு கிடைச்சிட்டு ததேவ நாதாப துராப மன்யைஹி தமோஜனிஹி குரோதவதோ ஹிருஹீஸ்ரீதா எல்லாரும் வேண்டி வேண்டி கேட்கறது இவனுக்கு கிடைச்சிட்டு யாருக்கு காளி எனக்கு கிடைச்சிட்டு இத்த காட்டிலும் வேற என்ன போகணும் வேற ஒண்ணும் வாண்டாமே அப்படின்னு நஷ்டம் இருக்கு ததேவ நாதாய துராபமன்யை தமோஜனி க்ரோதவசோஹ்யஹீஷாம் சம்சார சக்கரே பிரமத சரீரிணா எதிர்ச்சனையா சாத் பவத சமட்சம் இந்த சம்சார சக்கரத்துல ஒழுந்துட்டு இருந்துருக்கிற இவனுக்கு எதிர்ச்சையா இவனை எதிர்பார்க்காத அவனுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னாக்க எவ்வளவு பெரிய தன்ய தன்யன்னு சொல்லணும்னு இந்த இடத்துல சொல்லி சொல்ற இங்க வரிசை சில சமயங்கள்ல ஆழ்வான் சாதிக்கிறேன் ஆ ஜன்மதாசு சிகதாசு மயானம் ராசேஸ்வயா விஹிதாக விரகிதாக கிள கோபகன்யாக யா ஸ்தாவகீன பதபங்கி ஜுஷோ ஜுஷந்த நிஷிப்பிடத்த நிஜமங்க மனங்க தத்தம் அந்த ராசக்கிரீடையில வரைச்சு அந்த யமுனை நதிக்கரையில ஒரு மண்ணெல்லாம் நான் இல்லாத போயிட்டேனேன்னு எல்லாம் சொல்லி சொல்ற அந்த மாதிரி காளியஸ்ய பணதாம் காணியினுடைய ஒரு பணமாக அதாவது அந்த படமாக நான் ஆகாது போயிட்டேனேன்னு எல்லாம் ஆழ்வான் கதறு என்ன அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் ஏற்படுறது அந்த திருவடி சம்பந்தம் ஏற்படுறதுக்காக தான் சொல்லி சொல்ற அதுக்கப்புறமா விஸ்தாரமாக ஸ்தோத்திரம் பண்ற நாக கன்னிகைகள் நாக பத்னிகள்லாம் சபத்னகீனாம் பிரணிபாத பாஜாம் திரவீபவன் தீன விலாபேதைஹி பிரசாதித
प्रादित भर्तृभिक्षां किमस्य न स्याद् अपहं दयायाः दिनर। விஷ்ணுபுராணத்துல பாகவதத்துல எல்லா இடத்துலையும் இந்த நாக கன்னிகைகள்லாம் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது ஆச்சரியமா சொல்லியிருக்கு. அந்த ஸ்துதியை வரைச்சே நாக பத்னிகள் பண்ற ஸ்தோத்திரம். ஜாத்தோசி தேவதேவேச சர்வஜ்ஞத்வம் அனுத்தமா பரஞ்சோதிரசிஞ்சம் எது ததம்ச பரமேஸ்வர நசமத்தா சுராத்தோதும் ஈயமனன்யம் பழம் விபம் அனன்யபவம் விபம் ஸ்வரூப வர்ணனம் தஸ்ய கதம் யோசிஷ்கரிஷ்யதி. நாங்கள்லாம் அபலன்னு எங்களுக்கெல்லாம் பெண்கள் நாங்கள்லாம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு நினைச்சவனாக்க எவ்வளவு நிறைய வாச்சவாழ்லாமே பெருமாளை வந்து ஸ்தோத்திரம் பண்ண முடியாதவாளாக இருந்துடுறா. அவ வந்து தனக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சக்தி இல்ல, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சக்தி இல்ல, நசமர்த்தா சுரா ஸ்தோத்தம்னு தேவதைகள் எல்லாமே பெருமாள ஸ்தோத்திரம் பண்றதுக்கு சொல்ல முடியல. இங்க ஸ்தோத்திரம்ன்றது குணநிஷ்ட குணாபிதானம்னு சொல்றது, பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை சொல்லி ஸ்தோத்திரம் பண்றது. அப்போ இல்ல ஸ்வரூப வர்ணனம், அதாவது அவரிடத்துல இயல்பாகவே இருக்கக்கூடியதை சொல்றது, இல்லாதத அவரிடத்துல ஏறிட்டுன்னு சொல்ற ஸ்தோத்திரத்தை சொல்லல, ஸ்வரூப வர்ணனத்தை தான் சொல்றேன் நானு அப்படின்னா கூட அதுல ஒரு ஏகதேசம் கூட தேவதைகளாலேயே பண்ண முடியாது இருக்குன்னு சொல்லச்சே. நாங்கள்லாம் ஒரு பெண்கள், உன்னை எப்படி எனக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியும், என்னால என்ன முடியும் அப்படின்னு. நயச ஜன்மனஹா தாத்தா எஸ் சாந்தாய நாந்தகம் ஸ்திதிகர்த்தா நசான்யோஸ்தி எஸ் தஸ்மை நமஸ்ததான். லோகம் மொத்தத்துக்கும் சிருஷ்டி ஸ்திதி பிரளய காரணமாக இருந்திருக்கிற எம்பெருமான், அவருக்கு யாரானா ஸ்திதிகர்த்தா இருக்காளா? அவருக்கு அவருடைய சிருஷ்டி அவரை ஒருத்தர் படைப்பாளோ அவருடைய இருப்புக்கோ காரணமாக யாரானா இருக்கன்னா இல்ல. ஆத்மேஸ்வரகான்னு அர்த்தம், ஆத்மேஸ்வரகன்னாக்க தனக்கு தானே ஈஸ்வரனாக இருந்திருக்கிறதுன்னு சொல்லி சொல்ற. அப்படி அவளுக்கு ஒரு அப்பேற்பட்ட எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ற. நமோ அனந்தாய சூக்மாய கூட்டஸ்தாய விபஸ்டிதே நானா வாதா நிரோதாய வாச்சா வாசக சக்தயே. அந்த ஜெகத்காரணமாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவன் அனந்தனாக எழுந்தருள் இருக்க அப்படின்னு சொல்ற. அனந்தன்னாக்க பரிட்சேத ரகிதமாக இருந்திருக்கிறவர், அளவிட்டு சொல்ல முடியுமா? இந்த காலத்துலதான் இருந்தேன், இந்த காலத்துல இல்லைன்றது இல்ல, இந்த இடத்துலதான் இருக்கேன், இந்த இடத்துல இல்லைன்றது இல்ல, எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்க, இந்த வஸ்தூலதான் இருக்கேன், இன்னொரு வஸ்தூல இல்லைன்றது இல்லாத, எல்லா வஸ்தூலையும் எல்லா இடத்துலையும் எல்லா தேசத்திலையும் இருந்திருக்கிறவர். அப்படி இருக்கிறவர் தான் அவர் வந்து அனந்தாக இருக்கார்னு. நானாவாதானுரோதாய வாச்சா வாசக சக்தையே. இதுல வரைச்சே நானாவாத வேத விருத்தமான வாதம், அந்த வாதங்கள் எல்லாம் போக்கடிப்பதற்காகவே, அதாவது நிர்குண பிரம்மமாக சொல்றா வேதத்துல சொல்லச்சு, சமஸ்த கல்யாண குணாத்ம கோசம்னு எல்லா கல்யாண குணங்களோடையும் எம்பெருமான் எழுந்துள்ளிருக்காருன்னு சொல்றவரை போய் ஒரு குணமும் இல்லாதவராக இருக்காருன்னு இப்படிதான் வேதம் சொல்றது. நிரஞ்சனம் நிஷ்கிரியம் நிஷ்கலம் நல்லா சொல்லியிருக்கேன்னு சொல்றார். அந்த இடத்துல கேய குணம் எதுவும் இல்லாதவர்னு அர்த்தமே தவிர குணமே இல்லாதவர்னு அர்த்தம் இல்லை. இப்படி எல்லாம் சொல்றவாளுக்கெல்லாம் இந்த கண்ணனை வந்து நேர்ல வந்து சேவிச்சாக்கா அப்ப தெரியும் அவர் நிர்குண பிரம்மமா சகுண பிரம்மமா எப்படிப்பட்ட பிரம்மமா இருக்கேன்றது. நம பிரமாண மூலாய கவையே சாஸ்திரயோனையே பிரவருத்தாய நிவருத்தாய நிகமாய நமோ நமஹா அப்படின்னு சொல்லி சொல்ற. சாஸ்திரயோனே சாஸ்திரம் ஒன்னை கொண்டே அறியக்கூடியவதாக இருந்திருக்கிறவர் பிரமாண மூலாயன்னு சொல்ற. பிரமாணம் அப்படின்னு சொன்னவனாக்க வேதம் தான், அந்த வேதத்தை ஒன்னதாலேயே அறியக்கூடியவராக இருக்கார். பெருமாளை பிரத்யட்சமா பார்க்க முடியுமா? முடியாது. பெருமாளை வந்து அனுமானத்தினால அறிந்து கொள்ள முடியும்னு மெய்யாய்கள்லாம் சொல்றா. அந்த அனுமானம் இன்னொரு அனுமானம் வந்ததுன்னா இந்த அனுமானம் போயிடும். ஆகையால அந்த மாதிரி இல்லாத எப்பவும் பொய்யே சொல்லாததாக இருந்திருக்கிற வேதம் தான் வேதத்தை கொண்டே அறியக்கூடியவராக இருக்க எம்பெருமான் என்பதாக சொல்ற. நம கிருஷ்ணாய ராமாய வசுதே வசுதாய பிரத்யும்னாய நிருத்தாய சாத்வதாம் பதயே நம நமே நமோ குண பிரதீபாய குணாத்மச்சாதனாய குணவருத்யுபலப்தாய குணத்ரஷ்ட்ரே ஸ்வசம்விதே.
இது நமஹ கிருஷ்ணாய ராமாய வசுதேவ சுதாய அந்த கண்ணன் ராமன் எல்லா திருநாமமும் ராமன் அந்த பெருமாளுக்கு ஏற்பட்டது அதை சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா பிரத்யும்னன் அனிருத்தன் சாத்ததாம் பதயே நமஹான் நமோ குணப்பிரதீபாய அந்த குணப்பிரதீபாய அப்படின்னு சொல்லி சொல்ற அதாவது பெருமாள் தான் எல்லாரையும் ரட்சணம் பண்ணுவதாக இருந்திருக்குவார் ஆகையால தேஷாங் தர்மபூத ஞானசிய பிரதீபாய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தர்மபூத ஞானம்னு ஒண்ணு உண்டு அந்த தர்மபூத ஞானத்துக்கு பிரகாசம் ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் தான் அதாவது கர்மானுகுணமாக அந்த தர்மபூத ஞானத்துக்கு பிரகாசம் குறையிறது அப்படி இல்லாமல் அந்த சங்கோச்சம் இல்லாமல் அந்த தர்மபூத ஞானத்துக்கு எல்லா விஷயத்திலையும் பிரகாசம் ஏற்படும்படியாக பண்றவர் யாரு எம்பெருமான் தான் என்பதை சொல்லி சொல்ற இப்படி அந்த கண்ணனை பார்த்து சொல்ற ஹிருஷிகேஷ நமஸ்தேஸ்து முனையே மௌன சாலினே ஹே ஹிருஷிகேஷ புலன்களை எல்லாம் ஜெயித்தவராக இருந்திருக்கிற எம்பெருமான பார்த்து சொல்ற வார்த்தை ஹே ஹிருஷிகேஷ நமஸ்தேஸ்து உனக்கு என்னுடைய பிரணாமங்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்ற இங்க சொல்லச்சே त्रियोनुकंप्याः साधूनां मूढा दीनाश्च जन्तवः यतः ततोऽस्य दीनस्य क्षम्यतां क्षमतां वर त्रियः अनुकंप्याः नंगल्लां पेण्कल् विषयत्ल वरचे एल्लारुमे दय पण्णनु पेण्कल् विषयत्ल आहियल ना सोल्र एंग विषयत्ल नी दय पण्णनुन्नु प्रार्थना पण्राळाम् எதஸ்தோஸ்ய தீனத்த க்ஷம்யதாம் க்ஷமதாம் வர ஏதோ இவன் சில தப்புக்கள்லாம் பண்ணிருக்கலாம் பண்ணிருந்தாலும் கூட க்ஷம்யதாம் அதை நீ மன்னிச்சுடணும் என்று பிரார்த்தனை பண்ற அப்படியே மடிப்பிச்சு கேட்கிற அதுதான் வார்த்தை ததகுரு ஜெகத்ஸ்வாமின்னு பிரசாதம் அவசீததா பிராணா தியஜதி நாகோ நாகோயம் பத்ரபிக்ஷா பிரதீயதாம் ஒரு கையில வாழை பிடிச்சுட்டு இருக்க இன்னொரு திருவடியால இது தலைய போட்டு அமுக்கின் இருக்க இந்த விஷம் மொத்தம் வெளியில கொட்டிருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்ச நாள் நீ இப்படியே இருந்தியானாக்க இந்த காளியினுடைய பிராணம் போயிடும் சரி போனா போட்டமே நீயே தான் சொன்ன அவன் தப்பு பண்ணிருக்கான் தப்பு பண்ணனவனுக்கு தண்டனைன்னு அப்படின்னு சொல்றியே அப்படின்னு சொன்ன அவன் எனக்கு பர்த்தாவா போயிட்டான் பர்த்தாவா போயிட்டதுனால அப்ப பிரார்த்தனை பண்றான் என்னன்னா ததக்குரு ஜெகத்ஸ்வாமின்னு பிரசாதம் அவசீததாம் பத்ருபிக்ஷாம் பிரதீயதாம் பிக்ஷா பிரதீயதாம் என்னுடைய கணவனுக்கு பத்ருபிக்ஷை எங்களுக்கு போடுன்னு மடிப்பிச்ச கேட்கிறாளாம் நாங்க பத்னிகள் எல்லாரும் சேர்ந்து கண்ணன் இடத்துல போய் கேட்கிறாளாம் அதுதான் பெரிய விசேஷம் இந்த இடத்துல அபராத சகிருத்தத்ரா சோடவியம் சோடவியா ஸ்வப்ரஜாகிருதா க்ஷந்துமர்ஹசி சாந்தாத்மன் மூடஸ்யத்வாம் அஜானதா அபராத சகிருத் பர்த்ரா எங்க பர்த்தா வந்து ரொம்ப பிராமணிக்க அவரை சிட்ட பண்றது தப்புன்னெல்லாம் நான் சொல்லல அபராதா அவர் தப்பு அபராதம் பண்ணிருக்கேன் ஆனா சகிருத் பர்த்ரா சோடவியா இந்த ஒரு முறை எங்க கணவன் பண்ணின காளியன் பண்ணின அபராதங்கள் எல்லாவற்றையும் நேர் மன்னிச்சுடணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாளாம் ஸ்வப்ரஜாகிருத்தா அந்த காளியன் யாரு அவரும் அவனும் ஒன்ன சேர்ந்தவன் தானே வேற யாரும் வந்தான் எல்லா சேத்தனா சேத்தனங்களுக்கும் நீர் தான் தகப்பனாக இருந்துருக்க தாயாக இருந்திருக்க பிதாதி லோகத்திய சராச்சரத்திய சமஸ்ய பூஜ்யஸ்யன்னு எல்லாம் சொல்லி சொல்லிருக்கிறதுனால அப்படி இருக்கச்சே அப்ப அந்த காளியனும் உம்முடைய பிரஜைதான் அப்ப நம்ம குழந்தை தப்பு பண்ணாக்க நாம ஒரு வாட்டி மன்னிக்க மாட்டோமா நீ மன்னிக்கணும்னு கதர்றா அந்த காளிய பத்னிகள்லாம் சந்து மருகதி சாந்தாத்மன்னு மூடஸ்ய துவாம் மஜானதா துவாம் மஜானதா ஒன்னு அவன் புரிஞ்சுக்கல நீதான் பரமாத்மான்றத புரிஞ்சுக்கல நீதான் சர்வேஸ்வரன்றத புரிஞ்சுக்கல
உன்னுடைய நிகரமும் அனுகிரகமும் நிகரமே அனுகிரகமா மாறுதுன்றதையும் அவன் புரிஞ்சிக்கல அவன் இத்தனை நாளா உன்னை சுத்தி சுத்தி சுத்தின்னு சுத்திந்து உன்னையே மாய்க்கணும்னெல்லாம் அவன் நினைச்சாவன் ஆனா அஜானதா நீ பரமாத்மான்னு தெரியல அவனுக்கு எல்லாரையும் மாறின்னு உன்னை நினைச்சுட்டான் ஆனா நாங்கெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் நாங்க பிரார்த்தனை பண்றோம் தயவு செஞ்சு அப்பா கண்ணா கொஞ்சம் விட்டுட அப்படின்னு சொல்ற அனுகிருஹீஸ்வர பகவன் பிராணாத்யக்ஷதி பண்ணகா இன்னும் சத்த நாழி நீ அவன் மேல நின்றுந்து எனக்க பிராணாத்யக்ஷதி பிராணம் விட்டுடுறான் ரிணான்ன சாது சௌச்சியானாம் பதி பிராணகா பிரதீயதாம் இப்ப என்ன எங்களுக்கு என்னன்னா சரி அவன் பிராணம் போனா போட்டுமே அப்படின்னா அவன் பிராணம் மாத்திரம் போல ஸ்ரீனாம் பதிஹி பிராணகா பெண்களாக இருக்கிறவளுக்கு கணவன் தான் பிராணம் அப்போ ஒத்தனுடைய பிராணம் போல எங்க அத்தனை பேருடைய பிராணனையும் போக்குறது நான் பிராண பிக்ஷ நான் உன்னிடத்துல கேட்கிறேன் பத்தின் தேகி பத்திய கொடுத்து எங்களுக்கெல்லாம் பிராண பிக்ஷ நீ பண்ணணும் ஸ்ரீடான்ன சாது சௌச்சியானாம் பதி பிராணகா பிரியதாம் விதேகிதே கிங்கரீணாம் அனுஷ்டேயம் பதாஜ்ஞயா யஸ்ரத்தையானுதிஷ்டன்வை முச்சதே சபுமான் பயாதி விதேகிதே கிங்கரீணாம் அனுஷ்டேயம் பதாஜ்ஞயா இப்ப நீ என்ன பண்ண சொல்றியோ நான் பண்ணிடுறேன் இனிமே இந்த இடத்துல இருக்கவே கூடாது எங்கேனா போயிடுன்னு சொல்றியா அவனையும் ஆயிட்டு நாங்க எல்லாரும் பட்டு போயிடுறோம் தயவு செஞ்சு எனக்கு மடிப்பிச்சை கொடுத்து அவனுடைய பிராணனை காலி என்ன பிராணனை கொடுங்கோ அப்படின்னு அற்புதமாக இவ எல்லாரும் போய் ஸ்தோத்திரம் பண்றா பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி மடிப்பிச்சை கேட்கிறாளாம் அபராத சகத்மத்தா சோடவியா ஸ்வப்ரஜாங்கிருதா கந்தமர்ஹதி சாந்தாத்மன்னு மூடசியத்வாம் அஜானதான்னு விதேகிதே கிங்கரீணாம் அனுஷ்டேயம் தவாஜ்ஞயாம் யஸ்ரத்தையானுதிஷ்டத்வை முச்சதே சர்வதோ பயாத் கேட்கிறார் இப்படி கேட்டாக்க பெருமாள் என்ன உருகாது போயிடுவேறன்னா பிரார்த்தித பர்த்திருபிக்ஷாம் இவர்களாலே பர்த்திருபிக்ஷையானது பிரார்த்திக்கப்பட்டது பதி பிராணஹா பிரதீயதாம் அந்த பிராணன் என்னுடைய கணவனுடைய பிராணம் அவனுக்கு கொடுக்கட்டும் கொடுக்கட்டும்னு பர்த்திருபிக்ஷையே இன்னும் கேட்டா பர்த்திருபிக்ஷா பிரதீயதாம்னு விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கேன் அப்படி கேட்கச்சே கிமஸ்தியான அபதம் தயாயாக அப்படின்னார் பெருமாளுடைய தயைக்கு எதுதான் பாத்திரமாகாதுன்னு சொல்லி மாதங்க மானுஷபிதா நவிசேஷ கேது அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் வரதராஜத்துவத்துல சொல்லி சொல்றார் கிந்துத்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாத நதேன நதேனு ரூபான்னு ஆடவந்தார் கதறு அபூதபூர்வம் மமபாவி கிம்வா சர்வம் சகேமே சகஜம் ஹி துக்கம் கிந்துத்வதக்ரே சரணாகதானாம் பராபவோ நாத நதேனு ரூப எனக்கு கஷ்டப்படுறதுன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை நிச்சய நிச்சயம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் எத்தனையோ நாளை இதுக்கு முன்ன எத்தனையோ நாள் கஷ்டப்பட்டிருக்கேன் இனிமேலும் கஷ்டப்படணும்னா கஷ்டப்படுறத பத்தி ஒண்ணும் இல்லை ஆனா ஒன் இப்போ ஒரு குவாலிபிகேஷன் எனக்கு வந்துடுச்சு ஒன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணினவன்ற ஒரு குவாலிபிகேஷன் வந்த பிற்பாடு எனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னாக்க ஒரு பரிபவம் வந்ததுன்னாக்க நான் தயனு ரூபாக உனக்கு அனுரூபமாக அது ஆகாதுன்னு ஆளுந்தார் சாதிக்கிறார் அதே மாதிரி சுவாமி தேசிகன் சாதிக்கிட்டு மாதங்க மானுஷபிதான் நவிசேஷ கேத்துன்னு அன்னைக்கு ஆதி மூலமேன்னு கூட்ட உடனே யானைக்காக ஓடி வந்து ரக்ஷணம் பண்ணேன் நான் உன்னை வரதான்னு கூட்டாக்கா நான் யானை கூட்டாதான் வருவேன் மனுஷன் கூட்டா வரமாட்டேன்னு சொல்ல போயிறேன்னா நேர் அதுல சரணாகித ரக்ஷணத்துல யானை மனுஷன் தேவன் ராட்சசன்னு இதெல்லாம் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கா ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்ற சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு விபீஷணன் சொல்லுச்சு சர்வலோக சரண்யாயன்னு சொல்ற சர்வலோகம்ன்றதுனால லோகம்னு எல்லா ஜனங்களும் அர்த்தம் அது மனுஷியன் தேவன் ராட்சசன் வந்து காக்கா பட்சிகள் பிராணிகள்
அப்படின்னெல்லாம் வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் சரண்யனாக இருந்திருக்கிறவன் எம்பெருமான். அத்ததான் கிமஸ்யனஸ்யாத்து அபதம் தயாயாக. இந்த இடத்துல தய பிரவர்த்திக்காது, இந்த இவாளுக்கெல்லாம் பெருமாளுடைய தய இவாளுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு யாரால எதையானா ஒண்ணு சொல்ல முடியுமான்னா எத்தையும் சொல்ல முடியாதுன்னு தாத்பரியம். அப்போ இவா எல்லாரும் பாம்பா இருந்தாலும் நாகபத்னியாக இருந்தாலும் இவா விஷயத்திலையும் பெருமாள் அப்படியே உருகி போயிடுறாராம். இவா பண்ணின ஒரு ஸ்தோத்திரத்தினால என்ன சொல்லி சொன்னார், லோலோபத சரண லோலா லோலாகதி ஹரித ஹாலாகலே நிஜ படே கிருத்யந்தம பிரதிக கிருத்யந்தம பிரதிமத்யந்த சாருவபுஷம் தேவாதிபி சமய சேவாதர துவரித ஹேவாக கோஷ முகரை திருஷ்டா பதான மத துஷ்டா வசௌரி மகிரிஷ்டா வரோத சகிதா. லோலா பதச்சரண லீலா திட்சரித ஹாலாகலே நிஜபணே. பெருமாளுடைய ஒரு விளையாட்டாக திருவடிகளை வைக்கிறது, அந்த பெருமாள் திருவடியை விளையாட்டா வைக்கிறதுனால இப்படி மேல மேல ஒவ்வொரு தலையும் தூக்கச்சே தூக்கச்செல்லாம் அது மேல வைக்க வைக்க அங்க இருந்த தலையில இருந்த இது மொத்தம், அதாவது விஷங்கள் மொத்தம் கொட்டி போயிடுச்சு, விஷம் மொத்தம் போயிடுச்சு. அதுதான் லோலஹா பதச்சரண லீலாக தீச்சரித ஹலாஹலே நிஜபணே. ஹாலாஹலம்ன்றது மகாப்பிரளய காலத்துல வந்த விஷம், அந்த மாதிரி அந்த விஷத்தை ஹாலாஹலத்துக்கு சமானமான விஷத்தோட இருந்துட்டு இருக்கிற அது விஷம் மொத்தம் கொட்டி போயிடுதுன்னு அர்த்தம். அது உதிர்ந்து போயிடுது. நிருத்தியந்தம பிரதிக கிருத்தியந்தம பிரதிம மத்தியந்த சாருவபூஷம் நிருத்தியந்தம் அத்தியந்தம் நர்த்தனம். பெருமான் நர்த்தனம் பண்றேன், அந்த நர்த்தியந்தம் பண்றவனாக இருந்துட்டு அந்த எம்பெருமான் நிருத்தியந்தம் அப்பிரதிக கிருத்தியம் அப்பிரதிக கிருத்தியம் அந்த தட்டு தடங்கள் இல்லாமல் செய்து வருகின்றார். அதற்கு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிப்பட்டவராக அவர் இருந்திருக்கார் பெருமாள். அந்த காளியனுடைய உச்சியில நடனமாடினவர் தம் அப்பிரதிகம் அத்தியந்த சாருவ பூஷம் அந்த நர்த்தனம் பண்ணச்சே பெருமாளுடைய திருமேனிய சேவிக்கணும். என்ன அற்புதமான இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆகையால அந்த ஒரு அதிமானுஷமான சேஷ்டை அந்த சத்திய சங்கல்பனாக இருக்கிறபடினால அந்த லீலைய பண்ணிட்டு இருக்கான். அத்தியந்த சாரு வபுஷம் அந்த பெருமாளுடைய திருமேனி அற்புதமான ஒரு திருமேனி. இப்ப கூட நம்ம பார்த்தோம்னாக்க சில சில உற்சவங்கள்ல பெருமாளுக்கு இந்த காரிய நர்த்தனம் சேவை அந்த திருக்கோலம் சேவை சாஸ்திரம் இது பண்ணுவா, அந்த ரெண்டு சேவை அற்புதமா இருந்துட்டு இருக்கும். ஒன்னு வேணுகோபால சேவை, இன்னொன்னு காளிய நர்த்தன சேவை. இது ரெண்டும் ரெண்டு திருக்கோலமுமே அது சேவிச்சவனாக்க அப்படியே பிரத்யட்சத்திலேயே சேவிக்கிற மாதிரி இருக்கும். இங்க சொன்னது மொத்தத்தையும் நினைச்சுண்டு இந்த நாக பத்னிகள்லாம் பெருமாளிடத்துல கெஞ்சற மாதிரி நாம்பளும் போய் கெஞ்சணும்னு தோணும் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு சேவை அது, அந்த மாதிரி சேவை. அதுதான் சாரு வபூஷம்னு சொல்ற அந்த நர்த்தனத்துக்காக சிங்காரிச்சுண்டு நர்த்தனம் பண்ணோம்னா வெறுமை போய் நர்த்தனம் பண்ண முடியுமான்னு அதுக்கெல்லாம் அலங்காரம் எல்லாம் நிறைய பண்ணிக்கணும் இல்லையோ. அந்த சிங்காரிச்சென்ற பிற்பாடு இருக்கக்கூடிய ஒரு அழகு இருந்துட்டு இருக்க அந்த அழகு அந்த பெருமாளுடைய அழகு ஆச்சரியமா இருக்கணும். எப்பேற்பட்ட இடத்துலயும் ஒரு சின்ன ஒரு திவ்யதேசமா இருந்தா கூட அப்பிரசித்தமான திவ்யதேசமா இருந்தா கூட அங்கேயும் அந்த காணிய நர்த்தனம்ன்ற சேவை வந்துடுச்சுன்னா அந்த திருக்கோலத்தோட பெருமாளை சேவிச்சோம்னாக்க நம்மளுடைய ஒரு மனசு அப்படியே அந்த பெருமாளிடத்துல லயிச்சு போயிடும். ஆகியதான் சொல்லி சொல்ற தேவாதிபி சமய சேவாதர துவரித
हेमाक घोष मुखरई देवादि भी अब பெருமாள் எதோ ஒரு விசேஷ காரியத்தை பண்ணாலும் தேவதெல்லாம் ஓடி வந்துருவா. அப்ப தேவதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு வந்திருக்கான்னு அர்த்தம் அதுக்கு. இன்னும் கேட்டா பெருமாள் நர்த்தனம் பண்ணச்சே இவெல்லாம் ஏற்கனவே பாகவதத்துல நேற்றைய நாளில் உபன்யாசத்திலேயே பார்த்தோம். தேவது கிண்ணறன் கெம்புருஷர்கள் எல்லாரும் வந்து அந்த கூடவே இதுக்கு உண்டான வாத்தியங்கள்லாம் வாசிச்சா நட்டுவாங்கம் வாசிச்சா எல்லாம் பண்ணான்றதெல்லாம் பார்த்தோம். प्रीत्या मृदंग पणवानक वाद्यगीत पुष्पोपहार नुति सहसोपसेतुन इवाल वंदान भागवत सुनो अदापक समय स्वरित हेवाहक घोष मुखर वंदोड़ मतम अंप्रमान अंद समय ஸ்தோத்திரம் பண்றது அந்த ஸ்துதி கோஷம். ஒரு பக்கத்துல பார்த்தோம்னாக்க பெருமாள் அத்தியந்தமா நர்த்தனம் பண்றாரு, ஆச்சரியமா நர்த்தனம் பண்றே திவ்யமங்கள விக்கிரகத்தோட. தேவதெல்லாம் ஓடி வந்து இந்த நர்த்தனத்தை சேவிச்சுண்டு ஒரு பக்கத்துல இவெல்லாம் வந்து மிருதங்காதிகள்லாம் வாசித்தாலும் கூட அவளை பெருமாள்ல வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கவளாகவும் இருந்துருக்க. அப்பேற்பட்ட அந்த பெருமான் हेवाहक घोष मुखरे दृष्टावधान मत तुष्टा तुष्टावशौरी शौरी महिरष्टावरोध सहिता हेवाक घोष मुखरे दृष्टावधान अंद कणन कवनते कोनिधान पड़े आड़नतेलोत्रम पड़ा स्तोत्रम पड़ पा துஷ்டாவ சௌரிம் அந்த எம்பெருமான சூரசேனனுடைய வம்சத்தை சேர்ந்தவர அகிஹி இஷ்டாவரோத சகிதா. இப்ப பாம்பும் ஸ்தோத்திரம் பண்ணித்தான், அதுதான் சுவாரஸ்யம். இந்த காளியனும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இத்தனை காளிய பத்னி ஸ்தோத்திரம் பண்ணா, காளிய பத்னிக்கு ஸ்தோத்திரம் பண்ணதுனால அந்த தய பெருமாளுடைய பெருமாள் வந்து யாருக்கு வேணா இந்த பெருமாளுடைய தயன்றது பிரசரிக்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகையால இது பாம்பு, பாம்பு பிரார்த்தனை பண்ணாலும் பெருமாள் அனுகிரகம் பண்றாரு, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இத்தம் த நாகபத்னேவி பகவானு சமபிஷ்டுதா மூர்ச்சிதம் பக்மசிரசம் விததர்ஜாங்கிரி குட்டனை. அந்த பாம்பு மூர்ச்சை அடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இந்த காளியன் இவர் போட்டு போட்டு மெர்ச்சி மெர்ச்சி வேலை பாம்பு வந்து வாழை வேற பிடிச்சிருந்ததுனால அப்படி கால் அப்படி எடுத்து வெளியில எடுத்துட்டேராம் பெருமாள். அப்படி திருவடியை எடுத்த உடனே இத்தனை மூச்சை அடைஞ்ச மாதிரி இருந்த அந்த காளியன் அதுக்கு ஒரு மறுபடியும் பழையபடி ஸ்மரணம் வந்து அந்த பழைய நிலையை அடைந்தது. பிரதிலப்தேந்திரிய பிராணகா காளியகா சனகைகி அறியும் முள்ள முள்ள பெருமாள அந்த காளியன் ஸ்தோத்திரம் பண்றானா. அதுதான் சுவாமி தேசிகன் அழகா சொல்றேன் இந்த இடத்துல. துஷ்டாவன்னு அகிஹி இஷ்டாவரோத சகிதா துஷ்டாவ துஷ்டாவ சௌரியம். அகிஹின்னா பாம்பு. பாம்பு இத்தனை வந்து அந்தப்புறத்துல இருந்துருக்க காளியனுக்கு அந்தப்புறத்துல இருக்கணும்னா காளியனுடைய பத்னிமார்கள் தான். அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண அவளோட கூட காளியனும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு. வயம் ஸ்வாலா ஸ்வஹோத்பத்யா தாமசா தீர்கமன்யமஹ ஸ்வபாவோ துஸ்தஜோ நாத பூதானாம் யதசத்கிரஹ. இதுலயும் ஒரு சுவாந்தம், கிருஷ்ணம் பிராக கிருதாஞ்சலி. கண்ணனை பார்த்து சில கேள்வி கேட்கிறான், அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம். என்ன பண்ணணும்னு நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா புக்தி மேவாகணும். வயம் உற்பத்தியா சக உற்பத்தியிலேருந்தே துஷ்டனாக தான். இப்ப நான் வந்து துஷ்டனா இருக்கணும் நல்லவனா இருக்கணும்னு நான் நினைக்கல. என்ன பாம்பை சிருஷ்டி பண்ணச்சே, பாம்பு வந்து விஷத்தோட சிருஷ்டி பண்றேன். எட்டிக்காயை சிருஷ்டி பண்றேன், எட்டிக்காயை சிருஷ்டி பண்ணச்சே அது ஒரு கசப்போட சிருஷ்டி பண்றேன். பாவல் காய எட்டிக்காய் எல்லாம் கசப்போட சிருஷ்டி பண்றேன். அதே சமயத்துல இன்னொரு மாம்பழம் எல்லாம் இருக்கச்சே அதெல்லாம் சிருஷ்டி பண்ணச்சே இனிப்போட சிருஷ்டி பண்றேன். இப்ப நான் துஷ்டனா ஆறுதுன்றது நீ பண்ணதுனால தானே நான் என்ன பண்ணிட்டேன்னு அவன் கேட்கிறான். அதுலதான் சுவாரஸ்யம்.
वयम् उत्पत्य कलाः तामसा दीर्घमन्यवः स्वभावो दुस्त्यजो नाथ भूतानां यदसद्ग्रहः न स्वभावः दुस्त्यजः அவையவைகளுடைய சுவாவம்ன்றது விட முடியாததாக தானே இருந்துருக்கு. எனக்கு பாம்புக்கு விஷத்தை கொடுத்தேன்னாக்கா பாம்பு கடிச்சா விஷம் வராத வேற என்ன வரப்போறது? அந்த மாதிரி எட்டிக்காய்க்கு கசப்பு கொடுத்துட்டோம், எட்டிக்காய் சாட்டான்னாக்கா அது வாயெல்லாம் கக்கும் கசப்பும், அது என்ன திட்டிக்குமன்னாது. நீ கொடுத்தது தானே அந்த சுவாவம், நீ கொடுத்த சுவாவத்தை கொண்டுதான் நான் நடந்துட்டு இருக்கேன். இப்ப சொல்லச்சு, ஸ்வயா சிருஷ்டம் இதம் சொல்வம் தாதர் குண விசர்ஜனம் நானா சுபாவ வீரியோஜோ யோனி பீஜாசயா கிருதி. இப்ப நீதானவா எல்லாம் நீ பண்ணிட்ட, நீதான எல்லாத்துக்கும் உற்பத்தி கேத்திரமாகவும் உற்பத்திக்கு காரணமாகவும் நீதான் எல்லாமும் இருந்துருக்க. அப்படி நீ பண்ணிருச்சு. வயஞ்ச தத்திர பகவன் சர்பா ஜாத்தியோர் மன்யவகா கதம் தியஜாமு தொன்மாயாம் துத்தேஜாம் மோகிதாஸ்தய. இப்ப போய் என்ன வதம் பண்றேன்னு நீ ஆரம்பிக்கிறீங்க. எனக்கு நீ என்ன சிருஷ்டி பண்ணிருக்கோ, நாங்கெல்லாம் என்ன பண்ணோம், எங்க கை கொடுக்கல, கால் கொடுக்கல, இது கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல, ஊர் நாம வந்து உடம்பாலேயே முது வயசாலேயே நாங்க நகர்ந்து நாங்க போயிட்டு இருக்கோம். நாங்க இப்ப நீ கொடுத்ததுதான் இது, நீ எப்படி பண்ணிருக்கோ அந்த மாதிரிதான் நாங்க நடந்துட்டு இருக்கோம். அப்போ ஜாத்தியா உருமன்யவகா கதம் தெஜாம தொன்மாயம் உருமன் இப்படி இருக்கச்சு, நாங்க எப்படி நாங்க விட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற. உன்னுடைய பிரபஞ்சம் உன்னுடைய சிருஷ்டியாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல ஜன்மனாக ஒரு மண்ணுகும் ஏஷாந்தே சர்ப்ப ஜாஸ்தியாக இருந்துட்டு இருக்கோம், நாங்க கோபமாகவும் இதுவாகவும் இருக்கிறது அப்படி இருக்கச்சு. அப்போ இத வந்து எப்படி எங்களால் முடியும், உன்னுடைய அனுகிரகம் இல்லாமல் என்னால எதுவும் முடியாதுன்னு அர்த்தம். பவான் காரணம் தத்ர சர்வஜ்ஞோ ஜெகதீஸ்வரஹ அனுகிரகம் நிகிரகம் வா மன்னியதே தத்விதேகினை. நீ எனக்கு அனுகிரகம் பண்ணுமானா பண்ணு, இல்ல நிகிரகம் பண்ணுமானா பண்ணு, உன்னுடைய நான் வந்து உம்முடைய டிஸ்போசல்ல நான் இருந்துட்டு இருக்கிறவன், உம்மால படைக்கப்பட்டவன், நீர் என்ன நினைக்கிறாரோ அத்தனையே பண்ணிக்கும் அப்படின்னா. இந்த வார்த்தை இது திமிரான வார்த்தையா இல்ல யதாவது உண்மையை தெரிஞ்சுட்டு சொல்ற வார்த்தையா, எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறது, இது ஒரு கேள்விதான். என்ன உன்னுடைய படைப்பு, உன்னுடைய படைப்புல நான் இருக்கச்சு, நீ தான் இந்த மாதிரி என்ன படைச்சிருக்க, இப்படி கோபம் வர மாதிரியும் எல்லாரும் வெறுக்கிற மாதிரியும் விஷத்தோடையும் எல்லாத்தோடையும் நீர் தான் படைச்சிருக்க. நீர் படைச்சிருக்கச்சு, எனக்கு நீர் அனுகிரகம் பண்ணணுமா நிகிரகம் பண்ணணுமான்றத உம்முடைய படைப்புல நீர் தான் தீர்மானம் பண்ணுமே தவிர நான் எதுவும் தீர்மானம் பண்றதுக்கு இல்லை அப்படின்னா தன்னுடைய ஆக்கிஞ்சன்யத்தை வெளிப்படுத்துறது. எல்லாமே எம்பெருமானுடையது தான், தன்னுடையதுன்றது எதுவும் கிடையாது. இத்தனை நாள் வரைக்கும் தான் அகங்காரத்தோட இருந்தான், இப்ப அந்த அகங்காரம்லாம் போய் தன்னுடைய இயலாமைய வெளிப்படுத்துறான்னு தான் இந்த இடத்துல அர்த்தம் சொல்லணும். அது ஒரு பிரகாரமான சரணாகதி. அந்த காளியனும் சேர்ந்து பண்றான் பெருமானிடத்துல அப்படின்னார். நித்யாகண்ய வசப்ராக பகவான் காரியமானுஷா நாத்திரஸ்தேயம் ஸ்வயா சர்பா சமுத்திரம் யாகிமாச்சிரம். அப்ப சரி, நீங்க ரெண்டு பேரும் உன்னுடைய மனைவிமார்கள் மொத்த பேரும் கேட்டார், அவ பத்ரு பிக்ஷாந்தேகி பிக்ஷாந்தேகின்னு பத்ரு பிக்ஷைய கேட்டிருக்கா, நீயும் நீ இந்த மாதிரி சொல்லியிருக்க. ஆகையால இப்ப நீ என்ன பண்ணணும், இனிமே இந்த இடத்துல இருக்கா. வித்யாகர்ணிய வச்சப்ராகாம் பகவான் காரியம் மனுஷகாம். இந்த பெருமாள் என்ன பண்ணாருன்னா, அதாவது மனுஷனாக அவதாரம் எடுத்த பெருமாள் சொன்னார், நாத்திரஸ்தேயம் தயா சர்பா சமுத்திரம் யாகி மாத்திரம், சீக்கிரமே எல்லாருமா நீங்க வந்து சமுத்திரத்துக்கு போயிடுங்கோ. இப்போ இது மத அனுசாசனம், இது என்னுடைய கட்டயம் கட்டளை இது. ஆகையால கீர்த்தையன் உபயோ சந்தியோகோ நயுஷ்மத் பயம் ஆப்னுயா. இப்போ இந்த மாதிரி சஏதத் சம்ஸ்மரேத் மர்த்திய துப்பியம் மதனுசாசனம், யாரொருவன் சம்ஸ்மரேன் மர்த்தியா துப்பியம் மதனுசாசனம் கீர்த்தையன் உபயோ சந்தியோகோ ந யுஷ்மத் பயம் ஆப்னுயாத். யாரொருவன் ரெண்டு சந்தியா காலத்திலையும் இந்த காளிங்க நர்த்தன இந்த பிரபாவத்தை சேஷ்டிதங்களையும் எம்பெருமானுடைய வார்த்தைகளையும் யார் சொல்றாளோ அவளுக்கு எப்பவுமே
அந்த பாம்புனால வரக்கூடிய பயம்ன்றது வராது அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆகையால இந்த இடத்தை விட்டுட்டு நீங்க எல்லாம் பட்டு போயிடுங்கன்னு சொல்லி சொல்ற. அவரும் அங்க பட்டு போயிடுற. இப்படி இந்த காளிங்க மர்த்தனம்ன்றது அற்புதமான ஒரு விஷயம். இந்த காளிந்தி இந்த யமுனைக்கு வரத்துக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்றத பத்தி ஒரு சர்க்கத்துல சொல்லியிருக்கேன் பாகவதத்துல. அது இருந்தாலும் அது அடுத்த உபன்யாசத்துல அதை பார்க்கலாம். இப்படி எவ்வளவோ அபராதம் பண்ணின காளியனுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்க, காளிய பத்னிகள்லாம் பத்ருபிக்ஷ மடிப்பிச்சை கேட்கிறா, அந்த மடிப்பிச்சைக்கு இறங்கி பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்க. அப்படி பண்ணின அனுகிரகம் பண்ணின பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணாதையா போயிடுவே. நமக்கு எந்த சிரமமா இருந்தாலும் அந்த பெருமாளுடைய திருவடியை நம்ம ஸ்மரிச்சுமானா போறோம், அந்த கண்ணன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்ற விஸ்வாசத்தோடு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.